ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்திக்கான ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான் கார கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை. முதல்ல நம்ம கார கொழுக்கட்டை செஞ்சிடலாம். இன்றைக்கி இந்த கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முக்கால் கப் அளவுக்கு பச்சரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்து அரைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். இந்த மாதிரி கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக உளுத்த பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதில் நம்ம அந்த அரைச்சி வச்ச மாவு இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். மாவு எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்து அலசி இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும். இந்த மாதிரி இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் தேங்காய் சேர்த்தலை, தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் ஆறட்டும். இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தாச்சு. இதை வந்து சின்ன சின்னதாக பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நான் எல்லாமே பிடிச்சு வச்சுட்டேன். இதை வந்து இட்லி தட்டத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சாலும் பரவாயில்ல, ஒன்றோட ஒன்று ஒட்டாது வெந்ததுக்கப்புறம். இது வேகிறதுக்கு 8-10 நிமிஷம் ஆகும். இது வேகட்டும், நான் வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒரு துளி கூட ஒட்டல பாருங்கள். இதை வந்து இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் சூப்பரான கார கொழுக்கட்டை ரெடி. அடுத்து நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டை செஞ்சிடலாம். ஸ்வீட் கொழுக்கட்டை செய்யறதுக்கு 1/4 கப் பச்சரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன், அந்த மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு அதே மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நல்லா அரைச்செடுத்தாச்சு. இதுக்கு தேவையான பூரணத்தை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் நெய், 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 1/2 கப் பாசிப்பருப்பை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துட்டு 1/2 கப் நாட்டு சர்க்கரை. நீங்கள் யூஸ் பண்ணுற சர்க்கரையில் வந்து தூசு மண் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணியில் சேர்த்து கரைச்சிட்டு அதை வடித்து சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ண சர்க்கரையில் மண் தூசு எதுவும் இல்லாதனால நான் ஸ்ட்ரைட்டாக அப்படியே சேர்த்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் 2 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு நிமிஷம் அரைச்செடுத்துக்கோங்க. அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்ச மாவு இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு அஞ்சிலிருந்து 6 டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு எந்தளவுக்கு மாவு இருந்துச்சோ அதில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுனால மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கடாயில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருச்சு, நல்லா கெட்டியும் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு லைட்டாக ஆற வச்சிடலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் ஆறிடுச்சு, இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை வந்து 2 போர்ஷனாக பிரிச்சுட்டேன். இதில் 1 போர்ஷன் வந்து லைட்டாக ஏலக்காய் தூள் மட்டும் இதில் சேர்த்துட்டு பிடி கொழுக்கட்டை மாதிரி செய்ய போகிறேன். இன்னொன்று வந்து பூரணத்துக்காக செய்கிறேன். இது நல்லா பிசைஞ்சிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு கொழுக்கட்டை செய்யும்போது வேணுங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு மீதியை மூடி வச்சுருங்க, இல்லைன்னா அது வறண்டு காஞ்சிரும். இப்போ இது வேணுங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு மீதியை ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த பூரணை நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சோம்ல, அதை வந்து ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி இதை நல்லா சுருட்டிக்கலாம். சுருட்டும்போது நம்ம ஃப்ளீட்ஸ் பொடி போடல அந்த மாதிரி சுருட்டிக்கங்க. சுருட்டிட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்தி நல்லா அந்த கொழுக்கட்டையோட ஷேப் பறக்கி இந்த மாதிரி ஷார்ப்பாக பண்ணிக்கோங்க. மோல்டெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இன்றைக்கி நம்ம இந்த ஃபோர்க்கு வச்சே இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். மோல்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி சைடை திருப்பிட்டு லைட்டாக இதில் இம்ப்ரெஷன் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி பண்ண வேண்டாம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளையும் செஞ்செடுத்துக்கலாம். இப்போது அந்த கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி இட்லி தட்டத்தில் நம்ம செஞ்ச அந்த கொழுக்கட்டையெல்லாம் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இது வேகட்டும் பாருங்கள். இது நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பரான ஸ்வீட் கொழுக்கட்டையும் ரெடி. விநாயகருக்கு பிடிச்ச சூப்பரான கொழுக்கட்டைஸ் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கார கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை ரெண்டையும் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, சாதாரண நாள்லேயே இதை நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். கார கொழுக்கட்டை வந்து கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி வேக வைக்கிறனால இது வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிபிஸையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.